Buona Upanyasa. Vyasa Rudaya. Perumai Patri. Avarudaya. Tandayana. Parasara. Sonnada. என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள்? எவ்விதம் பெரியாழ்வார் யசோதையை சொல்லுகிறார், தான் பெறாத பிள்ளையை வளர்த்த தாய்க்கே என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள்னு கிருஷ்ணரை பத்தி சொல்லும் போது சொன்ன அந்த வாக்கியத்துக்கு நிஜமாகவே அர்த்தமா விளங்குபவர் நம் வியாசர். அப்படிப்பட்ட அந்த தாயான சத்தியவதியானவள் மிகப்பெரிய புண்ணியவதி. சத்தியவதி என்ற பெயருடைய அந்த உத்தமஸ்ரீதான் வியாச பகவானுடைய தாயாக ஆகிறார். பராசர மகர்ஷி இந்த வியாசருடைய தந்தையார். தாயாரான சத்தியவதி ஒரு விசித்திர பிறவி. இவள் உபரிசரவசு என்று பிரசித்தமாக வழங்கப்பட்ட சேதிராஜனுடைய பெண். ஆனால் இவளுக்கு தாய் ஒரு மானிட இனத்தை சேர்ந்தவள் அல்ல. யமுனை ஆற்றில் ஓடி விளையாடி கொண்டிருந்த ஒரு மீன்தான் இவளுக்கு தாய். தன்னுடைய மனைவி ருதுவான காலத்திலே காட்டில் வேட்டையாடி கொண்டிருந்த அந்த உபரிசரவசு என்ற சேதிராஜன் ஒரு அழகிய பெரிய நிழலை கொடுக்கும் மரத்தின் கீழே உட்கார்ந்து கொண்டு அவளையே எண்ணி ஏக்கமுற்றிருந்தான். அப்போது அவனுடைய வீரியம் ஸ்கலிதமாயிற்று. அது வீணாக போகக்கூடாது என்பதற்காக அரசன் என்ன பண்ணா, அதை ஒரு பசுமையான இலைய பறிச்சு அதுல அந்த வீரியத்தை பத்திரமா கட்டி தன்னுடைய மனைவியிடம் சேர்ப்பித்து விடும்படி பக்கத்துல இருந்த ஒரு பருந்த கூப்பிட்டு அதனிடத்துல கொடுப்பான். அதுவும் ரொம்ப வேகமா, தன்னால எவ்வளவு வேகம் போக முடியுமோ அவ்வளவு வேகமா பறந்துச்சு. வழியிலே அதே பருந்து இனத்தைச் சேர்ந்த மற்றொரு பருந்தானது, இது அந்த இலையில மாமிசத்தை தான் கட்டி எடுத்துன்னு போறது அப்படின்னு நினைச்சுண்டு அத பறிச்சு நாம சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசையில அந்த பருந்தோட சண்டை போட ஆரம்பிச்சுது. இந்த சேதிராஜாவுடைய வீரியத்தை இலையில கட்டி எடுத்துன்னு போன அந்த பருந்தும் எவ்வளவோ சாமர்த்தியமாக போட்டு இருந்தாலும் அதனுடைய காலில் இடுக்கி கொண்டிருந்த அந்த இலையானது யமுனை ஆற்றினுடைய வெள்ளத்தில கீழே விழுந்துடுத்து. அது விழுந்த உடனே அதை ஒரு அந்த யமுனை ஆற்றில் இருந்த ஒரு மீன் அதை உடனே சாப்பிட்டு சாட்ட உடனே அந்த மீன் கர்ப்பமாயிடுச்சு. 10 மாசம் கழிச்சு அது அந்த மீன் பூரண கர்ப்பிணியா இருக்கும்போது யமுனை ஆற்றின் கரையிலே இருந்த மீனவர் தலைவன் ஒருவன் அதை வலவீசி பிடிச்சுப்பான். உச்சைஸ்வரஸ்ங்கிறது அந்த மீனவர் தலைவனுடைய பேரு.
ரொம்ப சந்தோஷத்தோட அந்த மீனை தன் குடிசைக்கு எடுத்துன்னு போய் அதை ரெண்டா வெட்டி பார்த்தான். என்ன அதிசயம், அந்த மீனுடைய வயிற்றினுடைய ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பொன் குழந்தையும் இருந்தது. ரெண்டும் எந்த விதமான அங்கமும் ஹீனமாகாமல் நல்ல உசுருடனேயே இருந்தது. இந்த அற்புத விஷயமானது அவசர அவசரமாக அந்த நாட்டு அரசனான உபரிசரவசுக்கு சொல்லப்பட்டது. உண்மையை நன்கு உணர்ந்து கொண்ட உபரிசரவசு அந்த ஆண் குழந்தையை மட்டும் தனக்கு வேணும்னு எடுத்துட்டு அந்த பெண் குழந்தைய அந்த மீனவர் தலைவனிடத்திலேயே கொடுத்தான். உச்சை சிரவசுங்கிற அந்த மீனவர் தலைவனுக்கும் மட்டற்ற மகிழ்ச்சி. அவனுடைய மனைவியும் ஓடோடி வந்து அந்த குழந்தைய அப்படியே வாரிய எடுத்து அணைச்சுண்டார். மக்கட்பேறு இல்லாததான அந்த தம்பதிகளுக்கு இந்த மீனின் குழந்தை ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைந்தது என்று சொன்னால் அது கிஞ்சித்தும் மிக இல்லை. அந்த குழந்தைக்கு சத்தியவதின்னு நாமகரணம் பண்ணி அத ரொம்ப செல்வ செல்லமா அதை சீரும் சிறப்போடும் வளர்த்து வந்தான் அந்த உச்சேஸ்ரவசும் அவனுடைய மனைவியும். இந்த மீனிலிருந்து பிறந்த பெண்தான் நம் வேதவியாசருடைய திருத்தாயாரான சத்தியவதி. மத்ஸ்யகந்தின்னு அந்த சத்தியவதிக்கு இன்னொரு பேரும். இந்த பேர் அவளுக்கு ஏன் வந்ததுன்னா அவர் இருக்கிற இடத்திலேருந்து மிக தொலைவு வரையிலே அந்த மீனுடைய நாற்றமானது அப்படியே மூக்க பிடிச்சுக்கிற அளவுக்கு வீசுமா. மீனின் வயற்றிலேயே கர்ப்பவாசம், பிறந்த பிறகும் மீன்களின் நடுவிலேயே சதா காலம் வாசம், அதுவே அந்த சத்தியவதிக்கு உணவாகவும் அந்த மீன் கிடையாது. மீனவர்களே சகிக்க முடியாத அளவு அந்த மீன் நாற்றம் இந்த சத்தியவதி உடம்பிலிருந்து பரவியதனாலே இப்படி அவளுக்கு மத்ஸ்யகந்தின்னு ஒரு பேரை இட்டு அழைத்தார்கள். சத்தியவதியும் நாளொரு மேனியும் உதிர்வொன்றமாக நன்றாக வளர்ந்தார்கள். தந்தைக்கு அவள் மிக்க பேருறுதிகளை புரிந்து கொண்டாள். பல வகையான மீன்களை கொடுப்பா, அதை நன்னா பக்குவப்படுத்தி அந்த எந்தெந்த மீனுக்கு என்னென்ன குணம் அதுக்கு என்னென்ன தோஷம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுட்டு அத மற்றவர்களுக்கும் சொல்லி அந்த மீன வியாபாரம் பண்ணுவா. சந்தையில ஆத்து வெள்ளத்துல இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போட்டு ஓட்டுவா. அப்போ அந்த ஓடப்பாட்டுகளை பாடிண்டே ஓடம் ஓட்டுவா. அதுல ஏறி பயணிப்பவர்களிடத்திலே தகுந்த காசு பணத்தையும் அவ வசூலிப்பா. இப்படி ஆற்றினுடைய வெள்ளத்தின் போக்கை நன்றாக தெரிந்து கொண்டு அதிலே சதா சர்வ காலம் குதித்து நீந்தி விளையாடுவது இவளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதெல்லாம் நீந்துவது என்பது அவளுக்கு தண்ணீர் பட்ட பாடு. இந்த உச்சை சிரவசுக்குத்தான் அந்த மீனவர் தலைவனுக்கு மகளை பற்றியதான ஒரு அபாரமான பெருமை அவனுக்கு எப்போதும். அவளுடைய சரீரத்திலிருந்து அந்த வீசிய அந்த மீனுடைய துர்நாற்றம் புறத்தியார காட்டிலும் அந்த சத்தியவதிய ரொம்ப கஷ்டப்படுது. ரொம்பவும் அருவறுக்கத்தக்க நிலையிலே தான் இருப்பதை நினைச்சு நினைச்சு அவள் இயங்குவா. ஆனா
எவ்வளவோ சென்ட்டு கெண்ட்டு வாசன திரவியங்கள்லாம் போட்டுருந்தார். அந்த மீனுடைய வாசனையான மச்சகந்தம் அவளை விட்டு போக மாட்டேன்ற உள்ள வெதிம்பி குமுறிண்டே இருக்கா. உலகம் போற்றும் உத்தமராம் வேதவியாசருக்கு தாயாகின்ற பாக்கியம் அவளை தேடி வர்றதுங்கிறது அவளுக்கு தெரியாது. அவ மச்சகந்தியா இருந்தா தான் என்ன, மீனவர் மகளா இருந்தால்தான் என்ன, அவளுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் வரப்போவது அவளுக்கு தெரியாது. இப்படி வளர்ந்து வந்த அந்த கன்னி பெண்ணான சத்தியவதி இன்னமும் பருவம் கூட அடையாத ஒரு சிறந்த கட்டழகியாக விளங்கினாள். ஒரு நாளைக்கு அவளுடைய ஓடத்தில ஒரு மகான் தபஸ்வியான முனிவர் ஒருத்தர் வந்து ஏறினார். சரி, மத்த யாரும் வருவாளோ அந்த கரையிலேருந்து அந்த கரையை கொண்டு விடுவோம்னு அந்த சத்தியவதியும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா யாரும் வரதா தெரியல. அவரை மட்டும் ஏத்திண்டு அந்த ஓடத்துல ஆற்றினுடைய மத்தியில நடுவுல இருக்கிற ஒரு தீவை நோக்கி போக சொன்னார் பராசர. அந்த பராசர முனிவர் தான் அந்த முதுபெரும் முனிவர். அந்த படகுல ஏறினார் முனிவருக்கு சத்தியவதியை கண்டதும் அவன் மேல ஆசை உண்டாச்சு. அந்த காதல் அதி தீவிரமாக போகமாக அவள் இந்த சத்தியவதியை பார்த்து பேச ஆரம்பிச்சார். ஏ படகோட்டுற பெண்ணே, இந்த படகுக்காரன் எங்கன்னு கேட்டார். சத்தியவதி சொன்னாது, அவ எங்க அப்பா தான் அவர், நான் தான் எங்க அப்பாக்காக இந்த தொழிலை பண்ணேன். படகு இக்கரையிலேருந்து அக்கறை ஓட்டின்னு போவேன். நீங்க யாரு, என்ன காரியமா இந்த பக்கம் வந்திருக்கேன், எதுக்கு அந்த யாருமே இல்லாத தீவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு கேட்டார். அதுக்கு பராசர முனிவர் சொன்னார், என் பேரு பராசரன்னு பேரு முனிவர், நான் வசிஷ்ட மாமனியனுடைய பேரன், தீர்த்த யாத்திரைக்காக இந்த பக்கம் வந்தேன், பொன்னை பார்த்தேன். பொன்னை பார்த்த உடனேயே நீ எவ்விதம் பிறந்தாய், உன்னுடைய பூர்வ வரலாறு என்ன எல்லாம் எனக்கு தெரியுது, அது தப்போ வலிமையினாலே எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. உடனே சத்தியவதி கேட்கறா, நான் மீனவருடைய பெண்ணான சத்தியவதி, மச்சகந்தின்னு என் சரீரத்திலேருந்து வர அந்த துர்நாற்றத்தினால எனக்கு இந்த பேரை சொல்லிப்பா. துயரம் நிறைந்ததான என்னுடைய வரலாற்றை தாங்கள் எவ்விதம் தெரிந்து கொண்டீர்கள் என்பதை அடியனுக்கு சொல்ல வேணும்னு முக்கியமா அந்த சத்தியவதி கேட்டுட்டார். பராசரர் பதில் சொல்றார், முன் ஜென்மத்திலே பித்ருக்களுடைய மானச கன்னிகையாக இருந்தவள் நீ. அந்த பித்ருக்களுடைய சாபத்தினாலே மீனுக்கு பொண்ணா பிறந்த, இந்த நாட்டு ராஜாவான உபரிசர வசுவே உன்னுடைய உண்மையான தந்தை. நீ எனக்கு மனைவியாக ஆக வேணும், உலகம் போற்றப்படும், உலகமே போற்றப்பட போகிற உத்தமனான அந்த வியாசர் உனக்கு பிள்ளையாக பிறக்க போகிறார். சத்தியவதி உடனே திடுக்கிட்டு விட்டார். பருவமடையாத கன்னி பெண்ணாக இருக்கிறேன், மேலும் தகப்பனாருடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவள். அந்த மீனவர் தலைவன் பேச்சை இதுவரையில் நான் மீறியதே கிடையாது அப்படின்னு.
அதுக்கு பராசர சொல்றார், இப்போது நீ என்னுடன் கூடி அந்த கலவியிலே ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டால் உன்னை மீண்டும் கன்னி பெண்ணாகவே மாற்றிவிடுகிறேன். உங்க அப்பாவுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, அவ கோபிச்சுக்கிறதுக்கு அங்க வழியே இருக்காது. சத்தியவதி சொன்னா, என் உடம்புல சகிக்க முடியாத துர்நாற்றம் வீசுறது, என்னை பார்த்தாலே பலகால் தூரம் மற்றவாள்லாம் ஓடுறாளே, ஏன் என் மேல ஆசைப்படுறேன்னு கேட்டா சத்தியவதி. அதுக்கு பராசர சொன்னார், இந்த துர்நாற்றம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அதை ஒரு நிமிஷத்துல நான் போக்கி விடுறேன். உன்னுடைய உடம்பிலிருந்து மிக அற்புதமான ஒரு நறுமணம் தானாக வீசும்படியாக பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் சரி, அது கிடப்பட்டோம், நீ என் உடம்ப அந்த நாத்தத்தை போக்கி நறுமணத்தை கொடுப்பதாகவே வச்சுக்கோம். ஆனாலும் ஆற்றினுடைய ரெண்டு கரையிலையும் மகர்ஷிகள் பலர் நம்மை பார்த்து கொண்டே இருக்காளே, அவர்கள் முன்னிலையிலே நாம் ரெண்டு பேரும் எப்படி கூட முடியும்னு கேட்கணும். அதுக்கு பராசரன் சொல்றார், அது ஒன்றும் ஒரு பெரிய கஷ்டம் இல்லை, என்னுடைய தப்போ வலிமையினாலே ஒரு பக்கத்துல இருக்கிறவா கூட தெரியாதபடியான ஒரு பணியை தோற்றுவிக்கிறேன். அதனால அந்த முனிவர்கள் ரெண்டு கரையிலையும் இருக்கிறவா பார்த்தா ஒன்றும் தெரியாதபடி வழிபடுறேன் அப்படின்னார். சத்தியவதி கேட்கிறா, இதெல்லாம் எப்படி நடக்கும், சாத்தியமானு கேட்கிறா. அதுக்கு பராசர முனிவர் சொல்றார், என்னுடைய தபசினுடைய மகிமையை நீ அறிய மாட்டாய், எனக்கு உன்னிடத்திலே உத்தமர்களிலும் பகு உத்தமமான ஒரு புண்ணிய காலத்திலே ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்பது விதி, அதற்கு நீ இசைய வேணும்னு சத்தியவதியிட்ட கேட்கிறார். சத்தியவதி அப்படியே பிரமிச்சு போயிருக்கிறார். அதிசயிக்கத்தக்க விதமாக ஒன்றன் பின் ஒன்றாக பல மாறுதல்கள் ஏற்படுகின்றன. கடுமையான மூடு பனி அந்த இடத்தை அப்படியே வந்து ஆக்கிரமித்து சூழ்ந்து கொள்கிறது. துர்நாற்றம் பிடித்த அவளுடைய அந்த சத்தியவதியினுடைய உடம்பிலிருந்து எல்லாரையும் கவர்ந்து இழுப்பதான சிறந்த நறுமணம் தோன். அந்த மீன் நாற்றம் இருந்த இடம் தெரியாத பறந்து கொண்டே கொடுத்து பராசர முனிவரும் இந்த சத்தியவதி தன்னை கூடுவதற்காக அவளுக்கு ஒரு ஆசையை தூண்டும் விதமாக தன்னுடைய தபோ வலிமையை பிரயோகித்தார். அவளும் காமுற்றாள். இப்படி இருவரும் சேர்ந்த பிற்பாடு சத்தியவதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தைதான் பிற்காலத்திலே வேத வியாசராக ஆகிறார். வேதங்கள் நல்ல பொலிவை அடைந்தன, தர்மம் தழைத்தது, வேதாந்தம் சிறந்து விளங்கியது, புராணங்கள் எல்லாம் பிரகாசிக்கத் தொடங்கின. ஆஸ்திகர்கள் அனைவரும் மெய்மறந்து ஆனந்த கூத்து ஆடினார்கள். தேவர்களும் மகிழ்ச்சியுடன் தாண்டவம் ஆடினார்கள். சாந்தி மார்க்கம் சிறப்புற்று விளங்கப்பெற்றது. தபசு துள்ளி விளையாடியது. தத்துவங்கள் மிக அருமையாக வாழத் தொடங்கின. புண்ணிய பூமியான இந்த பாரத தேசம் மேலும் ஒருபடி உயர்ந்தது. பராசரர் பேரானந்தமடைந்தார். சத்தியவதி அந்த சத்தியத்தின் மகிமையை நேரிலே சாட்சாத்தாக கண்முன்னே கண்டாள். உலகங்களையெல்லாம் காக்கின்ற சத்திய சுரூபியான அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் யமுனையாற்றின் நடுவிலுள்ள அந்த தீவிலே இலந்தை மரங்கள் அடர்ந்த அந்த பிரதேசத்திலே
கன்னி பெண்ணான சத்தியவதிக்கும் பராசர மகர்ஷிக்கும் பிள்ளையாக அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணனே வியாசராக திரு அவதாரம் பண்ணினார். இப்படி கொஞ்ச காலம் சென்ற பிறகு சத்தியவதிக்கு தன் தகப்பனாரான அந்த மீனவர் தலைவியினுடைய ஞாபகம் வந்தது. ஐயோ, அவர் கோபிச்சுப்பாரே அப்படிங்கிற ஒரு பயமும் ஏற்பட்டது. யமுனை ஆற்றிலே நன்றாக குளித்துவிட்டு அந்த பராசர முனிவரை வணங்குகிறாள். ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியம். அவள் ஒரு தாயான சுவடு தெரியாமலேயே பழையபடியே அந்த கன்னி பெண்ணாகவே அவளை மாற்றிவிட்டார் பராசரர். அவள் உடம்பில் இருந்த அந்த மீன் நாற்றம் போய் மிக அருமையான நறுமணம் நிலை நின்று விட்டது. ஒரு யோஜன தூரம் வர அந்த சுகந்தமான நல்ல மணம் வீசுமா. அதனால அன்று முதல் மச்சகந்தி என்று பிறராலே முன்பு அழைக்கப்பட்ட இந்த சத்தியவதியானவள் யோஜனகந்தா என்று அழைக்கப்பட்டாள். குழந்தைய பார்க்கறா, அதாவது வியாசர, அப்படியே பாசம் பொங்கி வழியறது. பிரசவம் என்பது பெண்களுக்கு ஒரு புனர்ஜென்மம் மறுபிறவின்னு சொல்லுவாளே. முன்னாலே எத்தனையோ ஏற்பாடு பண்றா, பின்னாலே எவ்வளவோ முஸ்லீமுடன் கூடிய ஏற்பாடுகள், இதுக்காக எவ்வளவு எச்சரிக்கையா எல்லாம் இருக்கா. அது ஆனா சத்தியவதிக்கு அதெல்லாம் அப்படி ஏதாவது நடந்ததா அப்படின்னு கிடையாது. ஆகாசம் போட்டது பூமி ஏந்திச்சு பல அந்தது அந்த பழமொழி சத்தியவதிக்கு தான் சத்தியமா பொருள். தன்னுடைய செல்வகுமாரனான அந்த வியாசரை வாரி அணைச்சு கட்டி தழுவி இன்பத்தை வெள்ளத்திலே மூழ்க வேணும் என்பதற்கு அந்த குழந்தைய எடுக்க சத்தியவதி போறா. உடனே அந்த குழந்தை என்ன தொடாத அப்படின்னு ஒரு கண்டிப்பான குரல்ல பேச ஆரம்பிச்சு. என்ன அதிசயம், பிறந்த குழந்தை எங்கேயாவது பேசுமா? ஆனா இந்த குழந்தை பேசணும். பிறந்தவுடன் அந்த குழந்தை பேசுறது மட்டும் இல்லை, அது 7 வயசு பாலகனாகவும் உடனே ஆயிடுச்சு. 7 வயசான அந்த வியாசர் என்றதான அந்த பாலகன் யமுனையாற்றிலே இறங்கி ஸ்நானத்தை பண்ணிட்டு அப்பாவை சேவிக்கிறார். பராசர மகரிஷியை சேவிக்கிறார் வியாசர். கேம்மா இருப்பா அப்படின்னு அவருக்கு ஆசீர்வச்சனங்களை சொல்லிவிட்டு அந்த வியாசருடைய கையிலே ஒரு கமண்டலத்தை கொடுக்கிறார் பராசர மகர்ஷி. சத்யவதி திரும்பவும் குழந்தையை எடுக்க வரும்போது அந்த கலசமும் கையுமாக மகா தேஜஸ்வியாக நிற்கிறான் குழந்தை. அது மட்டுமா, அப்படியே அந்த வியாசன் என்ற 7 வயது சிறுவன் முகத்திலே வைதிக கலை அப்படியே சொற்று. அப்போ திரும்பவும் அவனை அந்த குழந்தைய வாரி அணைச்சிக்கிறதுக்காக எடுக்கிறது பராசத்தியவதி. அப்போ நீ செம்படவ பெண், மீனவ பெண், என்னை தொட்டா எனக்கு தீட்டு, அதனால என்ன தொடாதே, என் கிட்ட வராதேங்கிறது அந்த குழந்தை. சத்தியவதிக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. துயரம் தாங்கல, கண்ணீர் விட்டு அழலா. பராசர முனிவர் அங்க நிற்கிறாரு, அவருடைய திருவடியிலே விழுந்து கண்ணும் கண்ணீருமாக புலம்புறார். பராசர மகிழ்ச்சி அதெல்லாம் பார்த்துட்டுதான் இருக்கார். இவ்வளவு அதிக பிரசங்கியாக தாம் உள்ள நடந்து கொள்வது அந்த பராசர முனிவருக்கே கஷ்டமா இருக்கு. அது அவர் விரும்பவும் இல்லை.
ஆனாலும் கடுமையா எந்த வார்த்தையும் சொல்றதுக்கு அவர் மனசு இடம் கொடுக்கல. சொன்னா கூட என்ன நடக்க போறதா, விபரீதமான பலன் தானே ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு பக்கம். தான் சின்ன வயசா இருந்தபோது எப்படி நடந்து கொண்டோம், எப்படி யார் பேச்சையும் கேட்காத இருந்தோம், அதுக்கப்புறம் புலஸ்யர் வசிஷ்டர் போன்ற பெரியவர்கள் நல்லத்தனமா தன்னை எப்படி வழுக்கி கொண்டிருந்தார் அப்படிங்கறதெல்லாம் ஒரு நிமிஷம் மனத்திரையில வந்து பொறுத்து அதை பார்த்து நினைக்கிறார். ஏன் புள்ள என்னை விஞ்சி விட்டானே அப்படின்னு மனசுல நினைச்சுண்டு அந்த குழந்தையான வியாசர்கிட்ட, அப்பா இதோ இருக்கிற அலைவனுடைய தாய் சத்தியவதி இவளை பத்தி உனக்கு சுருக்கமா எடுத்து சொல்றேன் அப்படின்னு தன்னுடைய மகனான வியாசருடைய அந்த மனச எப்படியாவது சத்தியவதிய அவன் ஒத்துக்கொண்டு வைக்கணும் அப்படிங்கிற முயற்சியை தாரணாத்து புத்த சகனாத்து தயோர் மாதா கரியசி, அதாவது அப்பாவும் அம்மாவும் சரிசமானமாக போற்றத்தக்கவர்களாக இருந்தாலும் கூட தந்தையை காட்டிலும் தாய்க்கு எந்த குழந்தையுமே அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் உலகத்தியது. ஏன்னா அந்த தாய் தான் அந்த குழந்தைய வயிற்றுக்குள்ள வச்சு 10 மாசம் சுமக்கிறார். அதனாலே வரும் துன்பங்களை அவள்தான் அனுபவிக்கிறாள், பொறுத்து கொள்கிறாள். வியாசருக்கு பராசர மகரிஷி இந்த உண்மையெல்லாம் எடுத்து சொல்றார். இப்படி முன்னறி தெய்வமான அந்த தாய் அவ வீணினம்னு சொல்றியோ, எந்த இனத்தை அவ சேர்ந்தவளாக இருந்தாலும் அவளுக்கு தனி பெருமையுண்டு உனக்கு தாய் என்பதாலே. வேதம் கூட மாத்ரு தேவோபவன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு வேதத்திலிருந்தும் பல உதாரணங்களை எடுத்து காட்டுறார். ரிஷ்யஸ்ருங்கோ மிருகீ புத்ரஹா கண்வோபர்ஹி சுதஸ்ததா அகஸ்தஸ்ய வசிஷ்டஸ்ய பூர்வஸ்யாம் ஜனிதா உபௌ சோமஸ்ரவாஸ்து சத்யாம் து அஸ்வினா அஸ்வவிம் அஸ்வவி சம்பவௌ. ஸ்லோகம். ரிஷ்யசிங்கர் மானுக்கு பிறந்தார், கண்வர் மயிலுக்கு பிறந்தார், அகஸ்தியரும் வசிஷ்டரும் ஊர்வசியினுடைய பிள்ளைகள். சோமஸ்ரவஸ் அப்படின்ற ரிஷி ஒரு பாம்பினுடைய பிள்ளை, அஸ்வினி தேவர்கள் குதிரையினுடைய பிள்ளைகள். இப்படி உலக பிரசித்தி பெற்ற பல மகரிஷிகள் தேவர்களுக்கும் பாம்புகளுக்கும் மானுக்கும் குதிரைக்கும் மயிலுக்கும் அப்சரசுகளுக்கும் மக்களாக தோன்றியிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் தங்களுடைய தாயினுடைய பிரபாவத்தை மகிமையை உணர்ந்து அவர்களை வழிபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள், உன்னை போல் புறக்கணிக்கவில்லை. இப்படி சொன்னதும் வியாசருடைய மனசுல பராசருடைய சொற்கள் ஒரு பசுமரத் தானியைப் போலே பதிந்தது. பராசரர் தொடர்ந்து உபதேசிக்கிறார் தன் பிள்ளையான வியாசருக்கு, இந்த சத்தியவதிய நீ ஒரு சாதாரண மீனவ பெண்ணுன்னு நினைக்காதே, அதனால அலட்சியம் பண்ணாதே. இவள் மகா யோகி, நல்ல யோக சக்தியுடையவள், பித்ருக்களுடைய மகள். சாபத்தினாலே மீனுடைய கர்ப்பவாசம் பெற்று மீனவர் பெண்ணாக இப்பொழுது வாழ்ந்து
இருக்கிறாள். இப்போ இவளுடைய தோற்றத்தையே ஆதாரமாக வச்சுண்டு இவளை நீ குறைத்து மதிப்பிடக்கூடாது, தாழ்வாக நினைக்கவும் கூடாது. இவளுடைய உண்மையான மகிமையை நீ உணர்ந்து இவளை கௌரவிக்க வேணும், அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு எடுத்து சொல்றார். இன்னொரு விஷயத்தையும் உனக்கு சொல்றேன், பிற்காலத்திலே நீதான் வேத வியாசராக ஆகப்போகிறாய். வேதங்களை பல சாக்கைகளாக பிரித்து வரையறுத்து அழிந்து போகாமல் காப்பாற்றப் போகிறாய். அப்படி செய்வதன் மூலம் தர்மத்தையும் நீ நிலைநிறுத்தப் போகிறாய். உன்னுடைய புகழானது இந்த பாரத தேசம் எங்கும் பரவப் போகின்றது. இப்படி சீரும் சிறப்புமாக ஓங்கி வளர வேண்டிய பாலகனான நீ சின்னஞ்சிறு வயசிலேயே தாவே அவமதித்தல் என்றதான இழிவான காரியத்தை செய்வது கொஞ்சமும் பொருந்தாது அப்படின்னு பராசரமுனி நல்ல வார்த்தைகளை சொல்லி அந்த குழந்தையான வியாசருடைய மனசை மாற்றார். கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்கிறார் வியாசர். தகப்பனாரான பராசர் சொல்றவருடைய உண்மை, இவரும் தபஸ்வியா இருக்கிறதுனால அவர் மனசுல சரின்னு ஓடி போய் தாயினுடைய மடியிலே உட்காந்துக்கிறார். சத்தியவதிக்கு அப்படியே பாசம் பொங்கி வழியது, அது ஒரு வெள்ளமா ஓடுறது. பிள்ளை வந்து தான் மடியில உட்கார்ந்து தன்னை தொட்ட அந்த க்ஷணத்துல அன்பினுடைய மிகுதியினாலே அவள் ஸ்தன்யங்களிலே பால் புற்றெடுத்து பெருகியது. தன்னுடைய செல்வ குமாரனான அந்த வியாசரை கட்டி அணைத்து கொண்டு இதுவரையிலே தன்னுடைய வாழ்க்கையிலே தான் அனுபவிக்காததான பேரின்பத்தை அடைகிறாள் சத்தியவதி. அவளுடைய அந்த சன்னியத்திலிருந்து பெருகிய பாலானது ஒரு ஆறை போலே பெருகி அப்படியே வேத வியாசரையும் முழுகடிச்சு விட்டுதான் பாருங்க. இப்படி பிள்ளையை பெறுவது ஒன்றுதான் இந்த உலகத்திலே மிக சிறந்தது. பெரிய தபசினாலும் யோகத்தினாலும் நான் இந்த பாக்கியத்தை பெற்றேன். பார்க்கடலை கடைந்து அமுதத்தை பெற்றபோது தேவர்கள் எவ்வளவு ஆனந்தத்தை அனுபவித்தார்களோ அவ்வளவு ஆனந்தம் எனக்கு இப்பொழுது மிக பெருமையும் கூட. நான் பட்ட கஷ்டங்களெல்லாம் மறந்துவிட்டன. என்னை இந்த இன்ப வெள்ளத்திலே திளைக்க வைத்தாயே என்று மீண்டும் வியாசரை கட்டி அணைத்து கொண்டு மெய்மறந்து கூறுகிறாள் சத்தியவதி. இவன் என்ன சாதாரணையா, இவன் மகா தபஸ்வியாயிச்சே. உட்காலமும் உணர்ந்த முனிவரான பராசரரே தன் பிள்ளை இப்படிப்பட்டவன் இப்படி ஆகப் போகிறான் என்று சத்தியவதியை வைத்து கொண்டே சொன்னது பிரியாகுமா என்ன அப்படின்னு நினைச்சுண்டு, இப்படிப்பட்ட ஒரு மகனை நாம் பெற்றோமேன்னு அப்படியே மகிழ்ச்சி கடலிலே நீந்தி திளைத்து திக்கு முக்காடுகிறாள் சத்தியவதி. இதற்கு மேற்கொண்டு என்ன நடந்தது என்பதை நாளைய உபன்யாசத்திலே அனுபவிப்போம் என்று சொல்லிவிட்டு தலை கட்டி கொடுக்கிறேன். கவிதார்ய சிம்ஹாய கல்யாண குடசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே.